அதரக்ஷிணி வத்சலாமிகாம் ரகிவீரஸ்ய பதாம்புஜாததித்வம் யதசௌ பரதத்வயாவத்வாது நபுனஸ்தாதிருஷம் அன்வபூத்தியோ. பதரக்ஷிணி பாதுகா தேவி வத்சலாமிகாமம் ஒன்ன போல வாத்சல்யம் உடையா வேற ஒருத்தரும் கிடையாது. என்ன பரதநடத்துல மாத்திரம் வாத்சல்யம் இல்லை உனக்கு, அவங்க கூட்டத்துக்கு வந்தேங்கிறதுனால அப்புறம் அங்க போய் நாட்டு மக்கள் எல்லாம் காப்பாத்தினியோ இல்லையோ தெரிஞ்சா? அதாவது நாட்டு மக்களிடத்திலையும் பரதனிடத்திலையும் வாத்சல்யம் உடையவள் ஒன்ன போல வேற ஒருத்தருமே கிடையாது. ரகுவீரஸ்ய பதாம்புஜா தேவித்வம், எப்படி எப்பெருமானுடைய ராமனுடைய பாதத்தை திருடிய காட்டிலும் உனக்கு கருணை ஜாஸ்தி மக்களிடத்துல குழந்தைகள் இடத்துல. ஒன்ன வச்சு ஆளுகிற காலத்துல ராமரை விட்டு பிரிஞ்சிருக்குமே துக்கம் துளி கூட இல்ல பரதாழ்வானுக்கு. தெரிஞ்சா ஏன் கேட்டா அவன் பங்கு ராமனை அழைச்சிட்டு வரணும்னு நினைச்சான். ராமனை அழைச்சிடுறதுக்காக காலில் விழுந்து திருவடிய பிரார்த்திச்சான். தெரிஞ்சா திருவடியை பார்த்துச்சா திருவடி கிடைச்சதுன்னா அப்போ ராமனும் வந்துடும் இல்லையா, வரணும். அதனால தனக்கு பாகமாக அவர் வந்து காப்பாற்றுவர்னு எதிர்பார்த்தான். ஆனா அவருக்கு அந்த பங்கு கிடைக்கல. ஆனா கடைசியில் நீ கிடைச்ச பாத்துக்க, நீ கிடைச்ச, நீ கிடைச்சனால என்னாச்சு? இப்போ திருவடிக்கு பிரதியாக இப்ப பாதுகை வந்துடுச்சு. அதனால திருவடியும் வந்தாப்லாச்சு, என்ன திருவடியை தாங்கிற பாதுகையும் வந்தாச்சு. ஆகினால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவனா, அயோத்தியர்களை காக்கா பாத்துறதுக்காகத்தான் நீ இரு உருவத்துல திருவடி உருவாகவும் பாதுகா உருவாகவும் இங்க வந்து சேர்ந்து விட்டே இங்க இருந்தாலும் திருவடியை விட பாதுகைக்கு இருக்க முடியாத வாத்சல்யம் வேறு கிடையாது. தாயா பாதுகா தேவி தாயா இல்லையா? தாயாருக்கு குழந்தைகிட்ட எவ்வளவு வாத்சல்யம் இருக்குமோ அவ்வளவு வாத்சல்யம் மக்களுக்கு இருக்கே கிடையாது. தெரிஞ்சா யாரா இன்னொருத்தர் குழந்தைய தூக்கிட்டா ஒரேடியா அழற, உடனே அம்மா தூக்கிட்டா அழு என்ன போடும்? ஏன் அவளுடைய வாழ்க்கையில் இன்னும் தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு சந்தோஷம் அதுக்கு. ஆகினால தாயாருக்கு குழந்தை இடத்துல பாசம் அதிகமான அப்படின்னால அது என்ன பண்றது, பரதனுக்கு அப்பா ராமனோட இருக்கணும்னு ஆசைதான். தெரிஞ்சா அவர் தகப்பனாரா இருந்தாலும் கூட என்ன கெஞ்சினாலும் ராமரோ வரல. தெரிஞ்சா அவர் வராதனால திருவடியும் நாட்டுக்கு வரத்துக்கு மறுத்துடுது. ஆனா அப்புறம் விழுந்து அம்மாவை சேவிச்சு பிரார்த்திச்சா, நீயாவது வந்து என்ன காப்பாத்தே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அம்மா பாது என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா, என்னதான் நம்ம குழந்தை தனியா போறது, தனியா விடப்படாது குழந்தைய அப்படிங்கிறதுனால அதோடய அயோத்திய மக்கள் எடுத்துருந்தேன் அத்தனை பேரும் குழந்தைகள், அதுல எதுலயும் பாசம் ஜாஸ்தி. ஆக பரதனோட வந்து பரதனையும் காப்பாத்திட்டு அயோத்திய மக்களையும் 14 வருஷம் துக்கம் இல்லாம எல்லாரும் ராமனோட இருக்கிறது மாதிரி எண்ண முடியாத அவளெல்லாம் காப்பாத்திட்டு. ஆக அப்படி அப்படி பரதனுக்கு இருந்தான துக்கத்தெல்லாம் ராமன் இருப்பது போல நடத்தி காட்டி அவருடைய துக்கத்தெல்லாம் போய்க்கிற ஒரு பெருமை உடையது இந்த பாதுகா தேவிக்கு அப்படின்னு சாயிட்டான் இந்த ஸ்லோகத்தில். குந்த பாதுகே சுவாம் அபநீதா தவ வாரணை சிரோபிஹி ஹரிதாம்பதையோ துராபமன்யைஹி அனகாயமோப்னுவந்தி போகம் அபிகம்ய முகுந்த பாதுகே துவாம். முகுந்த பாதுகே எம்பெருமானுடைய பாதுகையே துவாம் அபிகம்ய உன்னை வந்து சேவிக்கணுங்கிறதுக்காக நிறைய வர வரைச்சு இந்திராஜிகள்லாம் வந்தா என்ன பண்றா, அவதான் பெரிய இடத்துல சக்கரவர்த்தி கிட்ட வரதுனால அவன் வரைச்சு எப்படி வரான், நாலு பக்கத்துல வெண்சாமன் போய் சின்னத்தம் உடம்பு முடிச்சுக்கிட்டு இந்த மரியாதையோட வரான். அவன் பெரிய திருலோகாதிபதியோ இல்லையோ அந்த மரியாதையோட வரான், எல்லாம் வாசல்லையே நடத்தி விடுறான். தெரிஞ்சா தான் மாத்திரம் தான் உள்ள வரான். தெரிஞ்சா ஹரிதம் பதையோ துராபமன்யைஹி அரை இந்திரன் இந்த மாதிரி திக்பதிகள் எல்லாம் திக்பாலகா எல்லாரும் இந்த மாதிரி வரான். வந்தா வெயில்ல வராதுவா, தெரிஞ்சா வெயில்ல வராதா, ஒரு நாள் வெயில்ல வந்தாலும் அவளுக்கு தாங்காது. புரிஞ்சுதா? அதனால கொடை நிழல்லையே இருக்கக்கூடியவா பெருமாளுக்கா கொடையெல்லாம் இல்லாம அங்கேருந்து வராளுதான் ஆகாச மார்க்கத்துல. வர காலத்துல அவளுக்கு நிழலே கொடுத்து அவளுக்கு எப்படி அப்படின்னு கேட்டோம்னா
வாசுதேவ தருச்சாயா நஜசீதா நகர்மதா நரகாங்கார சமணி சா கிமர்த்தம் நசேவியதே என்று பேசப்படுகிறது. அதாவது வாசுதேவ தருச்சாயா, வாசுதேவன் எம்பெருமானாக ஒரு மகாவருஷம் இருக்க அதனுடைய நிழல் எப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா, நஜசீதா ந கர்மதான், அதிக குளிரும் கிடையாது அதிக சூடும் கிடையாது, ஏசி ரூம்ல இருக்காளோ இல்லையோ அதை மாதிரி எம்பெருமான்கிட்ட இருந்தா அதிக சைத்தியமோ அதிக அவுஷ்டியமோ இல்லாமல் சௌச்சமா இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாது நரகாங்கார சமணி, நரகமாகிற தணல் அதை அணைக்கிறது அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை எல்லாம் போக்கி அதை அணைக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பெருமாள் வந்தவுடனே அதுவே பெரிய நிழலா போச்சு. அவளுக்கு வேண்டியதெல்லாம் எம்பெருமான் கொடுத்தான். அவன் என்ன கேட்டா அப்படின்னு கேட்டவனா, திக்பாலகர்கள்லாம் தன்னுடைய ஐஸ்வர்யம் போகணும்னு அவ கேட்டான். அதனால பாதுகாப்பு பிரபாவத்தினால ஐஸ்வர்யம் கிடைச்சது அவளுக்கு. ஆனா அதே சமயத்துல பரதனா எனக்கு ராஜ்யம் வேண்டான், கைங்கரிய சாம்ராஜ்யம் தான் வேணும்னு பிரார்த்திச்சான். அதனால பரதனுக்கு பரமசாமியமான பரத பாதுகா கைங்கரியத்தையே எம்பெருமான் கொடுத்தான். ஆக வேண்டியதை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்படி எம்பெருமானோடு போற காலத்துல குடையெல்லாம் வந்தாலும் சொன்னாலும் இல்லையோ, சாதாரண ஆச்சாரியாலோ பெருமாளோ இழைச்ச நாம் கூட போனமே ஆயில் நாம் கொடை பிடித்துக் கொள்ளக்கூடாது என்பது நம்முடைய சம்பிரதாயம். அதனால நல்ல வெயில்ல போனாலும் கூட எந்த தொந்தரவும் வருதில்லை. ஏன், அது ஆச்சாரியாருடைய அல்லது எம்பெருமானுடைய பிரபாவம் அது. அதனால நல்ல விசேஷ அளவோட கூட விசேஷ சுகமும் நமக்கு கிடைக்கிறது. ஆக அப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு பெருமையுடைய எம்பெருமானிடத்துல தேவர்களெல்லாம் வந்து தாங்கள் தன்னுடைய இஷ்டத்தெல்லாம் பெறுகிறார்கள் என்று பேசுவதனாலே இங்கு பாதுகையானது உபாயமாக ஆகிறது. இதுவரையிலும் பாதுகையினுடைய தத்துவத்தை பற்றி பேசினார், இப்பொழுதும் நமக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய உபாயமாக பாதுகை ஆகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே பேசுகிறார். இந்த ஸ்லோகத்தில பேசுகிறார், அபகாய சிதா சிதான் உபாயம் அரவிந்தேட்சண பாதுகே மகாந்தகம் தொதனன்யதயா பஜந்தி விருத்திம் தொதசாதாரண போக சாபிலாசாக. ஸ்லோகம் 75. அபகாய சிதா சிதான் உபாயம் அரவிந்தேட்சண பாதுகே மகாந்தக தொதனன்யதயா பஜந்தி விருத்திம் தொதசாதாரண போக சாபிலாசாக. அபகாய சிதாசிதான் உபாயம், சிதம்னா வெளுப்பு அசிதம்னா கருப்பு, அத்தகைய உபாயங்கள் அதாவது அப்படியும் இப்படியுமா இருக்கக்கூடிய உபாயங்கள், ஒரு சமயம் பலத்தை கொடுக்கும் ஒரு சமயம் பலத்தை கொடுக்காமலும் இருக்கும், அத்தகைய உபாயங்கள் என்ன, யாகாதிகள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள், யாகாதியத்தில் எங்கேயா கர்மலோகம் வந்து கொடுத்தனா அவளுக்கு பலம் கிடைக்காமலே போயிடும். ஆக அவையெல்லாம் சித அசிதமான உபாயங்கள், கருப்பு உபாயங்கள் சொன்னார். ஆனா எம்பெருமானை பற்றுவதுல பக்தியோ பிரபத்தியோ பண்ணுமானாக்க அதெல்லாம் சித்தமான அதாவது வெளுப்பான உபாயங்கள், அதாவது எப்பொழுதும் பலம் கொடுக்காமல் விடவே விடாது. ஒருவேளை உபாயத்தை பண்ணுவதிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அந்த அதை பூர்த்தி பண்ணி கொடுத்து உபாயத்தை நிறைவேற்றி பலத்தை கொடுப்பான் எம்பெருமான். ஆகையினாலதான் இந்த ஸ்லோகத்துல அரவிந்தேட்சண பாதுகே என்கிறார், முன் ஸ்லோகத்துல முகுந்த பாதுகே என்றார். முகுந்தன் என்றால் முக்திந்ததாதீதி முகுந்தான். ஆக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமானிடத்துல திக்பதிகள்லாம் போய் ஐஸ்வர்யத்தை தான் விரும்பினார்கள், உயர்ந்த பலத்தை கேட்பதற்கு அவர்களுக்கு தோன்றவில்லை, இப்படி அசட்டுத்தனமாக ஏமாந்தார்கள் என்று தாத்பரியம். இங்கே அரவிந்தேட்சண பாதுகை என்பதனாலே தாமரை வளர் போன்ற கண்களை உடையவன் அவனுடைய பாதுகை இந்த பாதுகை என்றால், எப்படி தாமரை குளிர்ந்ததோ அதே மாதிரி குளிர்ந்த கடாட்சத்தை உடையவன் கடாட்சிக்க கூடியவன் அப்பேற்பட்டவனுடைய பாதுகை. ஆகினால எம்பெருமானுக்கு நம்மிடத்திலே பக்தியோ பிரவத்தியோ பண்ணால் இரக்கம் வந்து நமக்கு வேண்டிய பலத்தை எல்லாம் கொடுக்கிறான். ஆக அரவிந்தேட்சண பாதுகே
மகாந்த அனன்யதையா பஜந்தி விருத்தியம். பெரியவாள் என்ன பண்றான், உன்னையே அனன்யனாக, உன்னை தவிர வேறு உபாயம் கிடையாது என்று உன்னையே உபாயமாக பற்றுகிறார்கள். அதுவும் சரணாகதி பண்ணுகின்றவர்கள் எம்பெருமானையே சித்தோபாயமாக கருதி அவனையே பிரார்த்திக்கிறார்கள். அப்படி பேசிக்கு பிரார்த்திக்கின்ற காலத்துல பல தினசாக உண்டு. அதாவது எம்பெருமானையே தியானம் பண்ணி பலத்தை கொடுக்க வேண்டும் என்று சுனிஷ்டையிலே சில பலத்தை பிரார்த்திப்பார்கள். அவர்களுக்கும் பலத்தை கொடுக்கிறான் எம்பெருமான். அல்லது அவனிடம் என்னை எழுத்துக்கொள்ள, என்னை சேவை பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறார்கள். அதாவது உச்சினிஷ்டை ஆச்சாரியன் சொன்னபடி எம்பெருமானிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள். கேட்டால் அதன்படி பலத்தையும் கொடுக்கிறான் எம்பெருமான். அதுவும் கேட்க தெரியாவிட்டால் பெரியவர்களை அண்டி நீங்கள் தான் எனக்கு புகழ், உம்மிடத்தில் என்னுடைய பலத்தை ஒப்படைத்து விட்டேன், மோட்சம் கிடைக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு என்று ஆச்சாரியனை வரித்துவிட்டால் ஆச்சாரிய நிஷ்டையில ஆச்சாரியன் சிஷ்யனுக்காக தான் எம்பெருமானிடத்திலே பிரார்த்தித்து தான் பரதமர்ப்பணம் பண்ணி இவனுடைய ஆத்மா இவனிடத்திலே சமர்ப்பித்து கடைசி காலத்தில் அவனுக்கு தேகாவதானத்தில் மோட்சம் கிடைக்க முடியாத ஆச்சாரியர்கள் பண்ணுகிறார்கள். இதற்கெல்லாம் காரணத்தையே காரணமாக வச்சுதான் அரவிந்தேஷ்ண பாதுகேந்து எம்பெருமானுடைய கருணை அத்தகையது. அப்பேற்பட்ட மகான்கள் இருக்காளே அவெல்லாம் எப்பேற்பட்டவா அப்படின்னா அசாதாரண போக சாபிலாசாகும். உமக்கே உம்மிடத்திலே அனுபவிக்க வேண்டிய போகம் இருக்கு. அதாவது நிரஞ்சன பரமம் சாமியம் உபயதி நம்ம சாதர்மியமாகதாக என்றெல்லாம் பேசப்படுகின்ற உயர்ந்த பலம், அதாவது எம்பெருமானுக்கு சமமாக அவன் எப்பேற்பட்டதான் பிரம்ம ஆனந்தத்தை அனுபவிக்கின்றானோ அதே அனுபவத்தை ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாத செய்கிறான் எம்பெருமான். ஆக அப்பேற்பட்ட பிரம்மானந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்று அதிலேயே ஆசை உடையவர்கள் பெரியவர்கள். அதன்படி அவர்கள் ஆச்சாரியனையை நம்பி ஒரு உபாயம் செய்யாட்டாலும் கூட ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால பிரபத்தியை பண்ணி மோட்சத்தை கிடைக்க செய்கிறார்கள். ஆக இப்படி மோட்சம் கிடைப்பதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் இந்த பாதுகா அனுகிரகம் தான். என் கருணையை பொழியக்கூடிய எம்பெருமானுடைய பாதுகை அல்லவா? ஆக அந்த பாதுகையானது மோட்சத்தையே விரும்புகின்றவர்களுக்கு மோட்ச பலத்தையே கண்டிப்பாக கொடுக்கும். இந்த உபாயத்திலே என்ன சௌரியம் என்று கேட்டால், ஒருவேளை உபாய அனுஷ்டானத்தில் குறைபாடு இருந்தால் அந்த குறைவெல்லாம் எம்பெருமானே போக்கி விடுவான். மேகாவிக்கிரம நாசவஸ்தி என்று. ஆக இந்த நல்ல உபாயத்தை ஆரம்பித்தோமையாகில் அதில் ஏதாவது ஊர் வந்தாலும் கூட எம்பெருமான் அந்த ஊற்றை தவிர்க்க செய்து பின்னாடி அனுகிரகித்து இவனுக்கு ஒரு பூர்ண மகாவிசுவாசம் ஏற்பட முடியாத பண்ணி கடைசியிலே மோட்சத்தை கொடுக்கிறான். ஆக பாதிகனிடத்தில் செய்யக்கூடிய பிரபத்தியானது என்றும் வீண் போகாது என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். ஸ்லோகம் 76. பிரணமந்தி நவா விதேக விபாகாது எய்மேரங்க நரேந்திர பாதுகேத்வாம் உபஜாதம் அனுத்தமாங்கம் ஏஷாம் உபயேஷாமபி சித்திரம் உத்தமாங்கம் பிரணமந்தி நவா விதேக விபாகாது எய்மே ரங்க நரேந்திர பாதுகேத்வாம் உபஜாதம் அனுத்தமாங்கம் ஏஷாம் உபயேஷாமபி சித்திரம் உத்தமாங்கம் ரங்க நரேந்திர பாதுகே. ரங்கன் நரேந்திரன், ஆக ரங்கத்துக்கு ராஜாவா இருக்கிறவன். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியினுடைய பாதுகே நீ. சக்கரவர்த்தி இவங்கள்ட்ட வந்தா பொதுவா ஜனங்கள் என்ன பண்ணுவா? தலை குனிந்து விழுந்து சேவிப்பார்கள், வணங்குவார்கள். அப்படி வணங்கினாலும் ஒரு பலன், அப்படி வணங்காவிட்டாலும் ஒரே பலன்தான் என்று சப்த சித்திரத்தை கொண்டு அழகாக பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். என்ன தலைக்கு உத்தமாங்கம் என்று பெயர். இந்த உத்தமாங்கமானது அனுத்தமாங்கமாக ஆறது அப்படின்றார். யாருக்கு? எம்பெருமானை பாதுகையை சேவிப்பவர்களுக்கும் பாதுகையை வணங்காதவர்களுக்கும் ரெண்டு பேருடைய தலையும் அனுத்தமாங்கமாக ஆறுது என்று சொன்னால் நல்ல காரியத்தை செய்பவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் பலன் ஒன்றே
என்று இந்த ஸ்லோகத்தில் அழகாக பேசுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, பிரணமஞ்சினமா விதேகே விபாகாது. ரங்கராஜா கிட்ட போனா பெரியவாளை பார்த்தா தன்னை போல தலை வணங்கும், அப்படி வணங்காம இருந்தா எவன் வணங்காம இருப்பான் அப்படின்னு கேட்டா, விதேகே விபாகாது, அவன் செய்த வல்வினைகள் இருக்கின்றனவே அந்த தீய வினைகள் அவனை சேவிக்காமல் பண்ணிவிடும். அப்படி சேவிக்காதனுடைய பொதுவாக தலையை உத்தமாங்கம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்வார்கள். அவன் அப்படி சேவிக்காதனுடைய உத்தமாங்கம் இருக்க தலை இருக்க அது என்ன ஆச்சுன்னு கேட்டார், அனுத்தமாங்கமாக ஆச்சு அப்படின்னார். அனுத்தம் ஏன், பெரியவாளை சேவிக்காதனால எம்பெருமான வணங்காதனால உத்தமான அங்கமானது இப்ப அனுத்தமாங்கமாக ஆயிடுத்து, மட்டமாக ஆயிடுத்து என்று சொன்னால் இது சரியாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் எவர்கள் எம்பெருமானை சேவிக்கிறார்களோ அவர்களுடைய உத்தமாங்கம் இருக்க தலை அதுவும் அனுத்தமாங்கமாச்சுன்னார். சேவிப்பருடைய தலை எப்படி அனுத்தமாங்கமாகும் அப்படின்னு கேட்டா, அனுநா உத்தமம் அங்கம் யஸ்மாத் அப்படின்னு பகூரி சமாசம் ஒண்ணும் சம்ஸ்கிருதத்துல, அது பண்ணா எதை காட்டிலும் உத்தமமான உறுப்பு இல்லையோ அது அனுத்தமாங்கம். ஆக சேவிப்பவர்களுடைய சிறசு தலை இருக்கிறது, அதை காட்டிலும் உத்தமமான உறுப்பு கிடையாது அப்படின்னா அதற்கு அனுத்தமாங்கம் என்று சம்ஸ்கிருதத்திலே சொல்லுகின்றோம். ஆக சேவிப்பவர்களுக்கும் அவருடைய தலையும் அனுத்தமாங்கமாக ஆச்சு, வணங்காதவருடைய தலையும் அனுத்தமாங்கமாச்சு என்று ஒரே விதமான பலனை ரெண்டு பேருக்கும் சொல்வதனால இது ஆச்சரியம் இல்லையா. இது சித்திரம், உபயேஷாம்பி சித்திரம் உத்தமாங்கம் என்று தானே சொல்லி தானே ஆச்சரியப்படுகிறார் சுவாமி ஜெயிக்கம். சிரசு முதலில் உத்தமாங்கமாக இருக்கிறது, அதை உன்னை வணங்கியதால் உத்தமாங்கம் என்பது சன்னன்றாக சொல்லலாம். அப்படி இருக்கு அது அனுத்தமாங்கமாகுதுங்கிறது ஆச்சரியம் தானே. வணங்காதருடைய உத்தமாங்கம் இருக்க சிரசு இருக்க அது அனுத்தமாங்க உத்தமாங்கம் பேர் வச்சுக்கிண்டு அனுத்தமாங்கம் சொன்னா அதுவும் ஆச்சரியம் தானே. ஆக வணங்குகிறவர் வணங்காதவர்கள் ரெண்டு பேருடைய உத்தமாங்கமும் அனுத்தமாங்கமாக ஆச்சு என்று அழகாக சப்தத்தினுடைய ஐயத்திரியத்தை கொண்டு பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. இதுல ஆச்சாரியனை யார் ஆசிரியிக்கிறாளோ அவர்கள் உயர்ந்தவர்கள், அதே மாதிரி ஆச்சாரியனை யார் ஆசிரியிக்கவில்லையோ அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற கருத்தை மறைமுகமாக இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது என்றும் நாம் கூறலாம். தவ கேசவ பாதுகே பிரபாவ மம துஷ்கர்ம ச நன்வனந்த சாரே நியமேன ததாபி பச்சிமஸ்ய பிரதமே நைவ பராபவம் ப்ரதீமஹ. ஸ்லோகம் 77. தவ கேசவ பாதுகே பிரபாவ மம துஷ்கர்ம ச நனு அனந்த சாரே நியமேன ததாபி பச்சிமஸ்ய பிரதமே நைவ பராபவம் பிரதீமஹா. கேசவ பாதுகே, கேசவன் எம்பெருமான் ரங்கநாதன், அவனுடைய பாதுகே, ஏ பாதுகையே, தவ பிரபாவகா உன்னுடைய பெருமை இருக்க, திவ்யமான சக்தி பேராற்றல் இருக்க, அதுவும் மம துஷ்கர்மஜ என்னுடைய துஷ்கர்மா இருக்க கெட்ட கர்மா தீய வினைகள் பாபங்கள் அதுவும் அனந்தசாரே, அனந்தசாரேனா எல்லையற்ற வலிமையை உடையவர்கள். பிரபாவம் பாதுகா பிரபாவம் எவ்வளவு பெருமையுடையதோ எவ்வளவு வலிமையுடையதோ அதே அளவு என்னுடைய பாவங்களுக்கும் வலிமை இருக்கிறது அப்படின்னார். நியமேன ததாபி பச்சிமஸ்ய, ஆனால் மாறுபாடு இல்லாமல் பச்சிமஸ்ய பிரதமே நைவ பராபவம் பிரதிமகா, பச்சிமகா பின்னாடி சொல்லப்பட்டதான என்னுடைய துஷ்கர்மா, இதுக்கு பிரதமேன முதல்ல சொல்லப்பட்ட பாதுகாப்பு பிரபாவம் இருக்க அந்த பிரபாவத்தினால பராபவம் அதாவது பரிபவம் ஏற்படுகிறது, பாதுகையினுடைய பெருமையினால நம்முடைய பாபங்கள் எல்லாம் தொலைகிறது என்று பேசுகிறார். ரெண்டுக்கும் சம வலிமை இருக்கிற காலத்துல ஒன்றுனால ஒன்று ஜெயிக்கிறதுன்னு சொன்னா அது ஆச்சரியம் தானே.
ஆக அதை மனசுல வைத்துக் கொண்டு இங்கே பேசுகிறார். பிரதமேன பராபவம் பிரதிமகா என்று எம்பெருமானுடைய உன்னுடைய பாதுகையினுடைய பெருமை அதை நாம் தெரிந்து கொண்டேயில் அவை எல்லையற்றவை, என்ன கணக்கற்றவை, அதனுடைய பெருமை எதையும் செய்யக்கூடியது, அப்பேற்பட்டதை நாம் தெரிஞ்சுட்டேனே ஆகியல் அந்த ஞானத்தினால என்ன ஆறுது, என்னுடைய பாவங்கள்லாம் அழிகிறது அப்படின்னார். இங்க பாதுகா பிரபாவமும் அனந்தசாரம் எல்லையற்ற அறிவற்ற சீர்மையை உடையது. அதே மாதிரி என்னுடைய துஷ்கர்மா என்னுடைய பாவங்களும் அனந்தசாரம் எல்லையற்ற வலிமையை உடையது என்று இரண்டையும் பேசுகிறார். முதல்ல பாதுகா பிரபாவம் அனந்தசாரம் எப்படி என்று பார்ப்போம். அனந்தம் சொன்னாக்க ஆதிசேகனையும் சொல்லலாம். அனந்தசாரம் அப்படின்னு சொன்னாக்க ஆதிசேகனுடைய பலத்தை உடையது. அனந்தசிய சாரகா எஸ்ய அப்படி சொன்னமானா அனந்தனுடைய வலிமையை உடையது எது, பாதுகா பிரபாவம் அப்படின்னார். ஆக எல்லையற்ற பெருமையை உடையது பாதுகா பிரபாவம் எப்படி அப்படின்னு கேட்டா ஒரு ஆளவந்தார் பேசுவார் அழகாக. நிவாசையாச ந பாதுக அம்சகோபதான வருஷாத பவாரணாதிவி சரீரபேதை தவசேஷ சங்கதை யசோஜிதம் சேஷ இதீரிதேஜனை என்று. இந்த ஆதிசேஷம் எத்தனை ரூபத்தை எடுக்கிறது தெரியுமா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது சேஷத்தை கைங்கரியம். அந்த சேஷ கைங்கரியமானது எத்தகையது உண்டோ அத்தனையும் செய்கிறது இந்த ஆதிசேஷம் செய்கிறது. எப்படி அப்படின்னா முதல்ல நிவாச எம்பெருமானுக்கு ஆதிசேஷன் இருப்பிடமாக இருக்கான், பெருமாளுக்கு சந்நிதியாக இருக்கான். பெருமாள் எப்பொழுதும் ஆதிசேஷன் மேலதானே வீற்றிருக்கிறார் பரவாசுதேவன். ஆகினால எம்பெருமானுக்கு ஆதிசேஷன் சந்நிதி போன்று இருக்கிறான். அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டு பிறகு அவரே சயனித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் செய்யா படுக்கையாகவும் இருக்கிறார். என்ன யோக நேத்திரை புரிகிறான், திருப்பார்கடல்ல யோக நேத்திரை புரிகிறான் எம்பெருமான். அப்பொழுது படுக்கையாகவும் இருக்கிறான் ஆசன. அப்புறம் அமர்ந்திருக்கிற காலத்துல சிம்ஹாசனமாகவும் இருக்கான். அதாவது சிம்ஹாசனத்தா இருந்து தன் மேல எம்பெருமான் அமர்ந்து காரியங்களை செய்ய முடியாத. அதற்கு பிறகு பெருமாள் வெளியில எழுந்துள்ளினால் பாதுகா பாதுகையாக இருந்து கைங்கரியங்களை பண்ணுகின்றான். காலில் ஒன்றும் குத்தாமல் காலுக்கு சௌரியமாக இருக்க முடியாமல் திருவடிகளுக்கு வேண்டிய கைங்கரியத்தை பாதுகையாக இருந்து சென்று காப்பாற்றுகிறான் திருவடியே. அம்சுகன் அதே எம்பெருமானுக்கு பீதாம்பரமாகவும் இருக்கான், எம்பெருமான் எடுத்துக் கொள்ளக்கூடிய வஸ்திரமாகவும் அவன் இருக்கிறான். உபதான எம்பெருமான் சயனித்துக் கொண்டால் அல்லது உட்கார்ந்து பொழுது சாய்ந்து கொண்டால் தலையணையாக திருண்டாக இப்படியெல்லாம் தான் உபயோகப்படுகிறான். வெளியில கிளம்புகின்ற காலத்துல வருஷாத பவாரணாதிபிகி வருஷம் மழை பெய்தால் அதற்கு குடையாக இருக்கான், வெயில் காய்ந்தாலும் குடையாக இருக்கான். ஆமா கண்ணனை நந்தகோபுரத்துக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது மழை வந்தது, அந்த மழையில ஆதிசேகம் குடையாக இருந்து பெருமாளை காப்பாற்றினான் என்று அப்பேற்பட்டவன். மேலும் ஆதிபிகின்னார் சில சமயம் எம்பெருமானுக்கு பாத பீடமாகவும் திருடைய வைத்துக்குள்ள பீடமாகவும் இருப்பான். இப்படியாக சரீரபேதை பலவிதமான சரீரங்களை எடுத்துக்கொண்டு தவசேஷத அங்கதேகி உனக்கு சேஷமாக சரீரங்களை வைத்துக்கொண்டு இருப்பதால உன்னை சேஷன் என்று சொல்கிறார்கள் என்று ஆனவந்தார் பேசுவார். அந்த முறையில பல உருவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய பேராற்றல் சீர்மை இந்த பாதுகா பிரபாவத்துக்கு இருக்கிறது என்று பேசினார். ஆகினால பாதுகையினுடைய பிரபாவம் எப்பேற்பட்டது, அனந்தசாரம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்னுடைய பாவம் இருக்க வெல்வினைகள் அவைகளும் அனந்தசாரங்கள்னார். எப்படின்னார் அனந்தகா சாரகா அப்படின்னா அனவதிகமான பலம் எஸ்ய எந்த பாவத்துக்கினுடைய பலம் இருக்கேன் அது அனவதிகம் எல்லையற்றது அதனுடைய பலம் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா
பிராயஷ்டித்து எவ்வளவு பிராயஷ்டித்தங்கள் பண்ணினாலும் கூட நாம் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் போக்குவது என்பது முடியாது. பாவம் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது. ஏன் கேட்டான், நாபுத்தன் செய்தே கர்ம கல்பகோடி சதீரபி, அவனவன் பண்ண பாவ கர்மங்களை அனுபவித்தே தான் தீர்க்கணுமே ஒழிய வேறதாக கழிக்க முடியாது என்று சாஸ்திரம் பேசுகிறது. அதனால் அனுபவித்துதான் கழிக்க வேண்டும். அவசியம் அனுபவத்தவியம் கிருதங்கர்ம சுபாசுபம், நாம் செய்த இந்த பாவங்களை எல்லாம் அவசியம் அனுபவத்தவியம், அதனுடைய பயனை எல்லாம் நாம் அனுபவித்துதான் ஆகணும் என்று பேசுகிறோம். ஆகையினால இது அனந்த சாரம் சொன்னாலும் கூட இது எப்படி ஆயிற்று, சாந்தமாக ஆயிடுச்சு, அழிவுடையதாக ஆயிற்று. அழிவற்ற எல்லையற்ற பெருமையுடையதுன்னு சொன்னாலும் கூட பாபமானது. இது எப்படி ஆறுதுன்னு கேட்டார், என்ன அந்தமுடையதாக அழிவுடையதாக ஆறுது அப்படின்னார். எதனால, பாதுகா பிரபாவத்தினால. பாதுகையை நாம் ஆசைத்தோமே யாகில் அது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்குவரது. அந்த பாவம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆள வந்தார் பேசுவார், நனிந்தீதம் கர்ம தது சகசிரசகம் என் நமயாதிதாயி சோகம் விவாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரத்யகதிஸ்தவாக்ரே என்பார். நான் பண்ணாத பாவமே கிடையாது. நான் நெஞ்சிதங்கர்ம ததஸ்தி லோகே, இந்த உலகத்துல இகழ்ந்ததாக செய்யக்கூடாத கர்மாக்கள் என்னென்ன சொன்னார்களோ, நான் செய்யாத கர்மா ஒன்றும் உலகத்துல கிடையாது. அப்படி இந்த கர்மாக்கள் எல்லாம் செய்திருக்கிறேன். எப்படி செய்திருக்கேன், சகசிரசாயன் நமயா விதாயின், ஆயிரக்கணக்கான தவறான காரியங்கள் எல்லாம் நான் செய்திருக்கேன். நான் செய்யாத பாவங்களே கிடையாது. அப்படி செய்துட்டு சோகம் விபாகாவசரே முகுந்த, அந்த கர்மாக்கள் எல்லாம் பலம் கொடுக்க ஆரம்பிச்சா அந்த சமயத்தை என்ன பண்றேன், கிரந்தா மிசம் பிரத்யகதிஸ்தவாக்கிறேன், வேறு வழி இல்லாம எம்பெருமானே உன் இடத்துல வந்து நான் அழுகிறேன், நான் என்ன பண்ணுவேன் என்று பேசுகிறார். ஆக நாம் பண்ண பாவங்கள் அவ்வளவு அதிகம் என்பதை எடுத்து காட்டுகின்றார். அதே மாதிரி அபராத சகசிரபாஜனம் பஜிதன் பீம பவன்னவோதரே என்றும் பேசுகிறார். அபராத சகசிரபாஜனம், ஆயிரக்கணக்கான அபராதங்களுக்கெல்லாம் நான் நிலைக்களமாக இருக்கிறேன். அதனால சம்சாரத்தில் விழுந்து உழன்று நான் கஷ்டப்படுகின்றேன் என்றெல்லாம் பேசுகின்றான். அதனால பாவமும் எப்பேற்பட்டது, அனந்தசாரம். அது அனந்தசாரம் எல்லையற்ற வலிமையுடையதாக இருந்தாலும் கூட சுவாமி ஜெய்சின் சாதிக்கிறான், ததாபி பசிமஸ்ய பிரதமே நெய்வ பராபவம் பிரதீமஹா. பாதுகையை நாம் மனசாலே தியானம் பண்ணி பாதுகையை நாம் வணங்குவோமே ஆகியோர் அந்த பாதுகையினுடைய பெருமை என்ன பண்ணுகிறது அப்படின்னு கேட்டவனா, எவ்வளவோ வலிமையா இருக்க முடியாத நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து நமக்கு மோட்சாந்தமான ஐஸ்வர்யத்தை அது கொடுக்கிறது. அந்த இதுல இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், மகா பாபியா இருக்கானோ இல்லையோ, மகா பாபியா இருந்தாலும் கூட பாதுகையை அதாவது ஆச்சாரியனை அடைந்தால் ஆச்சாரியனுடைய பிரபாவத்தினாலே எல்லா பாவங்களும் தொலைகிறது என்பதையும் இந்த இடத்துல சுவாமி தேசியன் நமக்கு கூடமாக தெரிவிக்கிறார். ஸ்லோகம் 78. அஸ்திரபூஷணதையைவ கேவலம் விஸ்வமேததகிலம் விபர்த்தியாம் அக்கலமேன மணிபாதுகே த்வயா சோபி சேகரதையைவ தார்யதே. அஸ்திர பூஷணதையைவ கேவலம் விஸ்வமேதது அகிலம் விபர்த்தியா அக்கலமேன மணிபாதுகே த்வயா சோபி சேகரதையைவ தார்யதே என்றார். யஹா, எந்த பரமபுருஷன் இருக்கானே அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா, அஸ்திரபூஷணதையைவ விஸ்வம் மேதது அகிலம் விபர்த்தி அப்படின்னா, அதாவது உலகத்தில் இருக்கும்படியானவற்றை எல்லாவற்றையும் அவன் அஸ்திரமாகவும் பூஷணமாகவும் தன் உடலே தாங்குகிறான். எம்புரான் உலகத்தை எல்லாம் எப்படி தாங்குகிறான், அஸ்திரங்களாக பூஷணங்களாக. அதை சுவாமி தேசிகன் வேசிர சாலை சாதிப்பான், புருஷன் மணிவரமாக பொன்னா மூல பிரகிருதி மருவாக மாந்தண்டாக தெருள் மருள்வாழ் உரையாக
ஆங்காரங்கள் சார்ந்தம் சங்காக மனம் சிகிரியாக இருடீகங்கள் இழைந்தும் சரங்களாக இரு பூதமாலை வனமாலையாக கருடனுருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரியறி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்பார். புருஷன் மணிவரமாக ஜீவனுக்கு அபிமானி தேவதை கௌஸ்துபமணி என்பார்கள். கௌஸ்துபமணியை எம்பெருமான் திருமார்களே தாங்குகிறான். ஆக புருஷன் மணிவரமாக ஜீவாபிமானி தேவதையான கௌஸ்துபத்தை தான் என்ன சொல்றான், மார்புகளே தாங்குகிறான். ஒன்றா மூல பிரகிருதி மறுவாக தத்துவங்கள் பிரகிருதி மகது அகங்காரம் என்ன, அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் ஏகாதசி இந்திரியங்கள் இப்படியாக 24 தத்துவங்கள் பேசப்படுகின்றன. அதுல மூலமாக இருக்கும்படியான பிரகிருதி இருக்க அதே மறுவாக அதே ஸ்ரீவத்சம் என்கிற ஒரு மறுவாக எம்பெருமானிடத்திலே திருமார்பில் இருக்கும்படியான மறுவாக அதை ஆக்கி தான் தாங்குகிறான் எம்பெருமான். மான் தண்டாக மான்னா மகது, பிரகிருதியிலிருந்து உண்டானது மகது, அந்த மகத்தை தண்டாக கௌமோதிகிங்கிற கதையாக அதை தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு பிறகு தெருள் மருள் வாழ் உரையாக, தெருள் என்றால் ஞானம், மருள் என்றால் அஞ்ஞானம், இதே ரெண்டையும் வாளாகவும் உரையாகவும் தாங்குகிறான். அதாவது ஞானத்தை வாளாகவும் அதாவது நந்தகம் என்கிற கத்தியாகவும் மருள் அஞ்ஞானத்தை அந்த கத்தியை பெறுவதற்கு உரியான உரையாகவும் தன் உடம்பிலே அவன் தாங்குகிறான். ஆங்காரங்கள் அகங்காரங்கள் தாமச அகங்காரம் சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் என்று மூன்று. ஆக தாமச அகங்காரத்திற்கும் சாத்விக அகங்காரத்திற்கும் நடுவில் உள்ள ராஜச அகங்காரம் உதவுகிறது. புரிஞ்சா அந்த அகங்காரங்களாலே ஏற்படக்கூடியவள் எல்லாவற்றையும் என்ன பண்றாமா அப்படின்னு கேட்டார். பெருள் வாழ்வுரை அகங்காரங்கள் சார்ங்கம் சங்காக, அதை சார்ங்கமாகவும் சங்காகவும் தாங்குகிறான் அவன். ஆக தாமசமான குரல்களை எல்லாம் ஆங்காரங்களை சாரங்கமாகவும் சாத்தியமாக இருக்கிறதை சங்காகவும் அவன் தாங்குகிறான். மனம் திகிரியாக, இவனுடைய மனம் இருக்கிறதே நம்முடைய மனசை திகிரியாக சுவரசன் ஆழ்வான் ஆழ்வானாக அதாவது சங்கு சக்கரமாக ஒரு சக்கரமாக தாங்குகிறான். இருடீகங்கள் இறைந்தும் சரங்களாக, இருடீகங்கள் கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் என்று, கர்மேந்திரியம் 5 ஞானேந்திரியம் 5 ஆக 10 ஈரைந்தும் இந்த 2 5களான 10களை சரங்களாக தான் அம்புகளாக தாங்குகிறான். இரு பூதமாலை வனமாலையாக, அதற்கு பிறகு அகங்காரத்திற்கு தன்மாத்திரைகள் உண்டாகின்றன, பஞ்ச தன்மாத்திரைகள் அதிலிருந்து பஞ்சபூதங்கள், அந்த இருபூத மாலை பஞ்ச தன்மாத்திரை பஞ்சபூதம் ஆக இவற்றையும் வனமாலையாக தனக்கு வனமாலையாக அவன் தாங்குகிறான் அவைகளே. இப்படியாக கருடனுருவாம் மறையின் பொருளாம் கண்ணன், கண்ணன் எம்பேற்பட்டவன் மறையின் பொருள் வேத வேத்யன், அந்த வேதம் எப்பேற்பட்டது கருடனுருவாம் வேதாத்மா வேகேஸ்வரகா என்பார் அளவந்தார். ஆக வேதஸ்வரூபமாக கருடன் வேதஸ்வரூபமாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த வேதத்தினுடைய வேஜனாக பொருளாக இருக்கக்கூடியான கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று பேசுகிறான். ஆக கரிகிரி மேல இருந்துட்டு தேவாதிராஜனாக இருந்து எல்லாரையும் காப்பாற்றுகிறான் என்று. ஆக இந்த அத்தரங்களாகவும் பூஷங்களாகவும் இந்த உலகம் எல்லாவற்றையும் தானே தன் உடன் மீது தாங்கிக் கொண்டு நம்மை காப்பாற்றுகிறான் எம்பெருமான். அக்கலமே நம் அணிபாதுகே துவயா சோபிசேகர தயாத்தையதே. அப்பேற்பட்ட மணிபாதுகே நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டார். இந்த உலகத்தையெல்லாம் தாங்குகின்றானே எம்பெருமான், அந்த எம்பெருமானை நீயும் ஒரு ஆவரணமாக தாங்குகிறாய். எப்படி அப்படின்னு கேட்டா உன்னுடைய தலைக்கு சேகரமாக கிரீடமாக தாங்குகிறாய். ஆக பாதுகையானது திருவடி என்கிறே இருந்து கொண்டு எம்பெருமானையே தாங்குகிறது அல்லவா, அதனால பாதுகைக்கு கிரீடமாக இருக்கிறது இருக்கிறான் எம்பெருமான்.
ஆகினால சோபி சேகரதையை வதாரியதே, பாதிரியானது தன்னுடைய பக்தியினால அந்த எம்பெருமானையே தனக்கு சேகரமாக கிரீடமாக தாங்குகிறது என்று ஆச்சரியமாக எம்பெருமானுடைய சீர்மையை இங்கு வர்ணித்தார். இங்கே எல்லா லோகங்களும் பெருமாளுக்கு அதிகனமானது இல்லையா, அந்த பெருமாளுக்கு அதிகனமான எல்லா லோகங்களும் தெரிஞ்சுதான். அந்த எம்பெருமானுக்கு அதிகனமாக இருக்கோ இல்லையோ, அப்பேற்பட்ட எம்பெருமான் இருக்கானே அந்த எம்பெருமான் இன்னொருத்தருக்கு அதிகனமாக இருக்கான். ஆருக்கு? ஆழ்வாரான ஆச்சாரியருக்கு அதிகனமாக இருக்கான் அப்படிங்கிற பொருளும். பாதுகாதி பாதுகையவர் தாங்குறாரு இல்லையா, பாதுகையவர் எம்பெருமானையே கிரீடமாக தாங்குறார் அல்லவா. ஆகினால பாதுகை போன்ற சடகோபன் ஆச்சாரியன் என்ன பெருமாளையே தாங்குகிறார். ஆக அந்த பெருமாள் ஆழ்வாருக்கு அதிகனமாக இருக்கிறார் என்று ஆச்சாரியாதீனமாக எம்பெருமான் செயல்படுகிறான் என்பதையும் இங்கே மறைமுகமாக தெரிவிக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்த ஸ்லோகம் 79. ராமபாத சகதர்மச்சாரிணி பாதுகே நிகில பாதகச்சிதம் துவாமசேஷ ஜகதாம் மதீஸ்வரீம் பாவயாமி பரதாதி தேவதாம். ராமபாத சகதர்மச்சாரிணீம் பாதுகே நிகில பாதகச்சிதம் துவாம் அசேஷ ஜகதாம் அதீஸ்வரீம் பாவயாமி பரதாதி தேவதாம். பாதுகையே பாவயாமி, உன்ன நான் தியானம் பண்றேன். எப்படி தியானம் பண்றேன்? பரதாதி தேவதாம், பரதனுக்கு அதிதேவதையாக உபாசிய தேவதையாக நீ இருந்தாயல்லவா, அப்படி இருக்கிற உன்னை நானும் உபாசனம் பண்ணுகிறேன் அப்படின்னா. நீ எப்பேற்பட்டவள் அப்படின்னா ராமபாத சகதர்மச்சாரிணியும், ராமபாதம் எம்பெருமான் ராமனுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய திருவடிகள் இருக்கின்றனவே அதற்கு நீ சகதர்மச்சாரிணி. எம்பெருமான் என்னென்ன நல்ல காரியங்களை செய்கின்றானோ தர்மங்களை செய்கின்றானோ அதுகளுக்கெல்லாம் கூட ஒத்துழைத்து நீ செய்கின்றாய் சகதர்மச்சாரிணின்னா. ராமனுக்கு சகதர்மச்சாரிணியாக சீதை வந்தார். இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவ என்று உனக்கு இவள் சகதர்மச்சரி சகதர்மச்சாரிணியாக இருப்பாள் என்று ஜனகர் பேசினார் ராமனை பார்த்து. ஆக சகதர்மச்சாரிணி யாரு? மகாலட்சுமி சீதை, தெரிஞ்சுதா. ஆனால் இங்க ராம பாதம் இருக்கிறதே, அந்த பாதத்திற்கு சகதர்மச்சாரிணி யாரு? ராமனுக்கு சகதர்மச்சாரிணி சீதை, ராம பாதத்துக்கு சகதர்மச்சாரிணி பாதுகே அப்படிங்கிறார். அப்படின்ற பாதுகை என்ன பண்றது? நிகில பாதகச்சிதம், எல்லா பாபங்களையும் போக்குகிறது, புரிஞ்சுதா. ஆரம்பத்திலேயே பாதுகையோட யோதனுடைய ஆசிரமத்திலே நுழைந்து கல்லாகிய அகலியை பெண்ணை கல்லை பெண்ணாக்கினார் அல்லவா, ஆக எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது இந்த பாதுகை. சுவாம் அசேஷ ஜெகதாம் அதீஸ்வரீம், நீ எப்பேற்பட்டவள்? அசேஷ ஜெகதாம் அதீஸ்வரீம், நீ உலகத்து எல்லாத்துக்கும் அதீஸ்வரியாக இருக்கிறாய். ஆக மகாலட்சுமியை எப்படி சொல்லுகின்றோமோ அதே மாதிரி மகாலட்சுமி என்ன பண்றா, அவள் கூடவே சகதர்மச்சாரிணியாக ஒவ்வொன்றிலையும் அவதரிக்கிறார். ராகவத்தே பகவத்சீதாம் ருக்மிணி கிருஷ்ண ஜென்மனியும் சர்வேஷு ஜ அவதாரேஷு விஷ்ணுரேஷா அனபாயினி என்று ராமனாக அவதரிக்கின்ற காலத்துல சீதையாகவும் கண்ணனாக அவதரிக்கின்ற காலத்துல ருக்மிணியாகவும் இம்மாதிரி ஒவ்வொரு அவதாரங்களிலும் பாட்டி கூடவே அவதரித்து விஷ்ணோகோ ஏஷா அனபாயினி, விஷ்ணுவை விட்டு எப்பொழுதும் தெரியாமலே இருக்கிறார். அதே போல இந்த திருவடியும் எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் பிரியாமலே இருக்கின்றது. இருந்து என்ன காரியம் பண்றதுன்னார், பாதுகே நிகில பாதகச்சிதம், என்னென்ன பாவங்கள் உண்டோ நமக்கு அதை நாம் ஆசித்தமே ஆகிய எல்லா பாவத்தையும் அது போக்குகிறது. ராயசித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்திரவேன் மாமேகான் தேவதேவசிய மகிழ்ச்சியும் சரணம் ரஜேது என்றார். ராட்டி என்ன பேசுறார், ராயசித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்திரவேன், என்ன பாபங்கள்லாம் நிறைய சேர்ந்து போச்சுன்னா
அதெல்லாம் என்ன பண்றது, நமக்கு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த பாவங்களை போக்குவரத்து என்ன பண்ணணும், அந்த பாவத்துக்கு உரியதான பிராயசித்தம் என்ன சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த பிராயசித்தங்களை அதெல்லாம் பண்ணணும். சரிங்களா, அந்த பிராயசத்துல பிரதிபதோத்த பிராயசித்தம் என்று சொல்லுவார்கள் தர்மசாஸ்திரங்கள்ல. ஒவ்வொரு பாவத்திற்கும் என்னென்ன பிராயசித்தம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆக கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்து அதுல பண்ண பாவங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒவ்வொன்றுக்காக பிராயசித்தம் பண்ணுவது என்பது நம்மால முடியாத காரியம். அப்படி இருக்கிற காலத்துல பாட்டி என்ன சொன்னா, மாமேகம் தேவதேவஸ்ய மகிழ்ச்சியும் சரணம் பிரஜேது. தேவதேவோத்தமனான எம்பெருமானுடைய பட்ட மகிழ்ச்சியா இருக்கும்படியான என்னை நீங்கள் சரணடையுங்க, சரணடைந்தால் இந்த பாவத்தையும் போய்ச்சு உடனே காப்பாத்துறேன் என்று பிராட்டி பேசுகிறார். அதே கண்ணனும் சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி என்று அவனும் எல்லா பாவத்தையும் பேசுகிறான். ஆக திவ்ய தம்பதிகள் நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்கு உபாயமாக இருக்கிறார்கள். அதே போன்று இந்த பாதுகை இருக்க பாதுகையும் அப்பேற்பட்டது. பாதுகையே நீ எப்பேற்பட்டவள், நீயும் பரதேவதே, துவாம் அசேஷ ஜெகதாம் அதீஸ்வரீம், எப்படியானால் அசேஷானா ஜெகதோ விஷ்ணுபத்னி என்று எம்ப பிராட்டியானவள் மகாலட்சுமியானவள் ஈசானா எல்லாவற்றுக்கும் ஈசித்தையாக எல்லாரையும் ஆளக்கூடியதாக ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரியாக இருக்கிறாளோ அதே போல பாதுமையும் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டவனா, அதுவும் பரதேவதையாக இருந்து எல்லாவற்றையும் ஆட்சி படைத்து ஆளும் திறமையுடையதாக இருக்கிறது. இதுக்கு யாரு சாட்சி அப்படின்னு கேட்டாக்க, இதுக்கு பரதன் தான் சாட்சி. சரிங்களா, பரதனுக்கு ஏற்பட்ட பழி இருந்ததே, பரதன் இப்ப கைகேயின் தன்னுடைய அம்மாவின் மூலமாக ஏதோ சதி செய்து ராமனை காட்டுக்கு விரட்டி நாட்டை தான் பெற்றான் என்று உலக மக்கள் அவனை பழிக்கும் காலத்துல அந்த பழியெல்லாம் போக்கினது ஆள் தெரியுமா, பாதுகாதேவி நீதான் போக்கினே, பரதனாலல்ல நான் ஆளுகிறேன் என்று 16 வருஷ காலம் என்ன நீ ஆண்டு திருவடியை விட்டுட்டு 16 வருஷ காலம் தனக்கு சொந்தமா இருக்க முடியாத எம்பெருமானுடைய திருவடியை விட்டு பிரிந்து வெளியே வந்து இங்கே வெந்தி கிராமத்திலிருந்து உலகை ஆண்டாளதோ, ஆகினால இவள் பேர்பட்டவள் அசேத்வாம் அசேக ஜெகதாம் அதீஸ்வரீம், உலகத்தெல்லாம் ஆண்டவளான் அப்படின்னாலே எல்லாவற்றுக்கும் இவளும் ஆச்சரியாக இருக்கிறான். ஆக பார்க்கும் பொழுதும் மகாலட்சுமி எப்படியோ அதே மாதிரி பாதுகாதேவியும் இருந்தவர்கள். ரெண்டு இரண்டு தேவதைகள் என்று நாம் நினைக்க வேண்டாம், ரெண்டு பேரும் இங்க வந்து ஒத்தர்தான்னு சொல்லலாம். தெரிஞ்சுதான், ஏன்னா தயை முதலிய குணங்கள் எல்லாம் எப்படியானால் பிராட்டிக்கு இருக்கோ அதே மாதிரி இந்த பாதுகாதேவிக்கும் இந்த தயை உண்டு. ஆக எம் பிராயம் பாதுகாதேவியானவர் தன்னுடைய கருணையினாலே நாம் எல்லாவற்றையும் எல்லோரையும் அவர் காப்பாற்றுகிறார். ஆக மகாலட்சுமி போன்று பாதுகையானது அதீஸ்வரியாக உலகத்துக்கெல்லாம் தலைவையாக இருந்து நம்ம எல்லாம் காப்பாற்றுகிறார். ஆக பிராட்டிக்கும் பாதுகைக்கும் எவ்விதமான வேற்றுமையும் இல்லை என்று பாதுகாதேவியினுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுபவித்தபடி ஸ்லோகம் 80 சுடா கபால விசங்க தோஷம் விமோசயன் இவ விஷ்ணு பத்யாம் கிருதாதரா கேசவ பாதரக்ஷே விபர்த்தி பாலேந்து விபூஷணஸ்வம் சுடாகபால வெதிசங்க தோஷம் விமோசயன் இவ விஷ்ணுபத்யாம் கிருதாதரஹம் கேசவ பாதரக்ஷே விபர்த்தி பாலேந்து விபூஷணஸ்வம் அப்படின்னா, பாதுகையே நீ பேர்பட்டவள் அப்படின்னு கேட்டமானாக்க, கேசவ பாதரட்சே எம்பெருமானுடைய கேசவனுடைய பாதரட்சையே என்ன நீ என்ன பண்ற, கிருதாதரஹா எங்கள் இடத்துலெல்லாம் பிரீதி காட்டி எங்களை எல்லாம் காப்பாத்துக்கிறார். நீ முதல்ல என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா, உயர்ந்த காரியங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன். நீ சுடாகபாலிசங்க தோஷம் விமோசயன் இவ விஷ்ணுபத்யாம் சிவன் என்ன பண்ணா, சதுர்முகனுடைய தலையை ஒரு தலையை கிள்ளினானவன், தலையை கிள்ளினா அது அவன் கை இந்த கபாலமானது அவன் கையிலேயே ஊட்டி நடுக்கும்.
சூடா கபால, சூடான்னா சிரஸ், அதனுடைய கபாலம் மண்டை ஓடு என்ன.